ஒரு வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே இந்த இ காமர்ஸ் வெப்சைட்ல வந்து அமேசான் ஃபிளிப்கார்ட் அவங்களாம் வந்து ஒரு நல்ல ஆஃபர் உள்ள ஒரு சேலை கொண்டு வருவாங்க. அதுதான் வந்து இப்போ வந்திருக்கிற அமேசான் கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேல் மற்றும் ஃபிளிப்கார்ட்ல வந்து பிக் பில்லியன் டேஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரும். அந்த சேல் வந்து அதிகமாக ஆஃபர்ஸ் உள்ள கொண்டு வருவாங்க. எஸ்பெஷலி இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் தான் கவர் பண்ண போகிறோம். ஸோ அமேசான் ஃபிளிப்கார்ட்ல என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன்லாம் வந்து நிறைய ஆஃபர் பண்ணுறாங்க, எது லோவர் ரேஞ்சில் நல்லாயிருக்கும், ஹை ரேஞ்சில் நல்லாயிருக்கும், என்னெல்லாம் ஆஃபர் பண்ணியிருக்காங்க, எப்படி வந்து அந்த ஆஃபர்ஸை கிளைம் பண்ணுறது, இந்த சேலில் கொடுத்துருக்குற ஆஃபர்லாம் வந்து நீங்கள் ஃபுல்லாக கிளைம் பண்ணணும்னா உங்களுக்கு என்னென்னலாம் தேவை எல்லாமே பார்க்க போகிறோம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹலோ காய்ஸ், என் பேர் குமரவேல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் ஃபர் தமிழ். நம்ம சேனல் வந்து பொதுவாக எல்லா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கேஜெட்டும் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். ஸ்மார்ட் ஃபோன், லேப்டாப், வாஷிங் மிஷின், ஏசி எல்லா கண்டனும் கொடுத்துருக்கோம். இந்த கண்டனெலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே வந்து அந்த பெல் நோட்டிஃபிகேஷன்ல எனேபிள் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் வந்து இது எனேபிள் பண்ணலை, அதை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ல ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே, சரி வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அமேசானை பொறுத்தவரைக்கும் வந்து ஒரு ட்ரஸ்டடான தான் அது. ஸ்மார்ட் ஃபோனில் அதிகமாக ஸ்மார்ட் ஃபோன் வாங்குற ஒரு தலைமையே சொல்லலாம். ஸோ அதுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் குறையெல்லாம் சொல்லலை, ஃப்ளிப்கார்ட்லேயே வாங்குவாங்க. மோஸ்ட்லி வந்து அமேசானில் இந்த சேலில் அதிகமாக ஆஃபர்ஸ் தருவாங்க. சாம்சங், ரெட்மி, ஒன் ப்ளஸ், ஸோ இதுக்கெலாம் வந்து ஆஃபர் அதிகமாக தந்திருக்காங்க. அதை பற்றிலாம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆஃபர்ஸ்லாம் நீங்கள் அதிகமாக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட என்ன வேணும் பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு ப்ரைம் மெம்பர்ஷிப் அமேசானாக இருந்தால் ப்ரைம் மெம்பர்ஷிப் இருக்கணும். ஃப்ளிப்கார்ட்டில் பை பண்ண போகிறீங்கன்னா உங்ககிட்ட வந்து ப்ளஸ் மெம்பர்ஷிப் இருக்கணும். ஓகே, இது வந்து மேண்டேரி. ஸோ இது இல்லைனாலும் பரவாயில்ல, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து அடிச்சு பிடிங்கினீங்க, வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேங்க்ல வந்து ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இன்ஸ்டன்டா வந்து 10% வரைக்கும், 10% வந்து அப்படியே டிஸ்கவுண்ட் ஆகுது. ஓகே, எஸ்பிஐ, ஆக்சிஸ், எச்டிஎஃப்சி இதெல்லாம் வந்து ஆஃபர்ஸ் பண்றாங்க. ஸோ மூணாவதா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன தேவையோ அத்தியாவசியமா இந்த சேல என்ன வாங்கணுமோ அதை வந்து முன்னாடியே லிஸ்ட் அவுட் பண்ணிடுங்க. ஓகே, ஏன்னா நீங்க வந்து அந்த அமேசான் பிளாட்ஃபார்ம்லயோ இல்லை ஃபிளிப்கார்ட் பிளாட்ஃபார்ம்லயோ போகும்போது நிறைய எக்கச்சக்கமான வந்து விஷயம் வந்து அவங்க ஷோ பண்ணுவாங்க, காமிப்பாங்க, அட்ராக்ட் ஆகி நீங்களே வந்து ஆர்டர் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வந்துடும். முன்னாடியே உங்களுக்கு என்ன தேவையோ அத்தியாவசியமான பொருட்கள்லாம் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் மணி இருந்தால் வாங்கிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் பர்டிகுலராக வந்து ஸ்மார்ட் ஃபோன் கவர் பண்ண போகிறோம். ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் தான் கவர் பண்ண போகிறோம். லேப்டாப், வாஷிங் மிஷின், ஏசி, ஸ்மார்ட் டிவி எல்லாமே வந்து லைன் பை லைனாக ஒன் பை ஒன்னாக வரும், வீடியோ வரும். ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட் வந்து ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்தவரைக்கும் வந்து நிறைய ஆஃபர் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி சாம்சங்கில் ரெட்மி பிராண்ட்லாம் வந்து நல்லாவே பண்ணுறாங்க. அமேசான் பொறுத்தவரைக்கும் போக்கோ எக்ஸ்3 வந்து ஃபர்ஸ்ட் சேல் வந்து இருந்துச்சு, உடனே காலி ஆயிடுச்சு. போக்கோ எக்ஸ்3 பொறுத்தவரைக்கும் வந்து ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் மொபைல் சொல்லலாம். இப்போயும் வந்து சேல் வரும். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் வேணும் பை பண்ணிக்கலாம், அதுவும் வந்து நல்லா ஆஃபர் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து லோயர் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய்க்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஆமாங்க, சாம்சங்கில் M01 மொபைல் வந்து 5.3 இன்ச்சில் ஒரு கை கடக்குமா ஒரு நல்ல மொபைல் சொல்லலாம். 5000 ரூபாய்க்கு உள்ளே தான் வரப்போகுது. ஓகே, இதுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக பேங்க் ஆஃபரும் இருக்குது. HDFC பேங்க் யூஸ் பண்ணிங்கன்னா 10% வரைக்கும் நீங்கள் ஆஃபர் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். 5.3 இன்ச்சில் ஒரு HD டிஸ்பிளே வந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் மீடியா டெக் ப்ராசர் வந்திருக்கு, நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. ஒரு கை கடக்காமல் ஒரு மல்டி மீடியா யூஸ் பண்ணுறதுக்கு உங்கள் அம்மா கிட்ட, அப்படி இல்லைனா உங்கள் தாத்தா பாட்டி, ஸோ அந்தமாரி ஒரு கிட்ஸ் வாங்குறதுக்கு இல்லை ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் வந்து இந்த மொபைல்ன்றது பர்ஃபெக்டாக இருக்கும். பட்ஜெட் டைட்டாக இருக்குன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன்றது மோர் தென் எனஃப், பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அடுத்ததாக வந்து அப்படியே 5000 ரூபாயில் வந்து ஒரு 10000 ரூபாய்க்குள்ளே வந்தீங்கன்னா நிறைய மொபைல் லிஸ்ட் அவுட் பண்ணலாம். ரெட்மியில் வந்து 8A Dual, ரெட்மி 9, ரெட்மி 9 ப்ரைம், நிறைய விஷயம் வந்து ரியல்மியாக அந்தளவுக்கு கொடுக்கலனாலும் ரெட்மியில் நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரெட்மி நோட் 8, நோட் 9 ப்ரோ இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அமேசானில் நிறைய ஆஃபர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் மொபைல் சொல்லலாம். ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸும் வந்து கேமரா பொறுத்தவரைக்கும் வந்து 64 மெகா பிக்சல் கேமரா இருக்கும், பேட்டரியும் இருக்கும், ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கும், நிறைய விஷயம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ பில்ட் குவாலிட்டின்றது நல்ல ஒரு பேனலாக இருக்கும், ப்ரொடெக்ஷன் பொறுத்தவரைக்கும் வந்து நல்லாவே இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோன்றது ஃபர்ஸ்ட் டைம் அமேசானில் ப்ரைஸ் வந்து டவுன் ஆகுது. ஸோ இந்த சேலில் வந்து கம்மியாகும், அதுக்கப்புறம் வந்து ஜனவரி ஃபெப்ரவரியில் வந்து ஹைக் பண்ணிவிடுவாங்க. பிகாஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த சேலில் வந்து கம்மி பண்ணுறாங்கன்னா அதை மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் வந்து பூஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காகவே இந்த ஸ்மார்ட் இந்த சேலில் வந்து ரொம்ப கம்மி பண்ணுவாங்க. ஸோ யாராவது வாங்கணுன்னா இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதே தொடர்ந்து சாம்சங்கில் வந்து சாம்சங் கேலக்ஸி M21 வந்து ப்ரைஸ் ரொம்ப டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஆமாங்க, இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ஆம்லர் டிஸ்பிளே சொல்லலாம், ப்ரைஸ் பொறுத்தவரைக்கும் வந்து கம்மியாக இருக்குது. இப்போ வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அதிகமாக மோர் இன்ஃபர்மேஷன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த சேல் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள் பட்ஜெட் வந்து ஒரு 11-15 இருந்தால் நீங்கள் வந்து இந்த சாம்சங் கேலக்ஸி M21, 31 இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸோ 31S வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 31S M31 ப்ரைம்ன்றது ஒன்று கொண்டு வராங்க, அது வந்து கொஞ்சம் ஆஃபர் பண்ணுறாங்க. ப்ரைம் பொறுத்தவரைக்கும் வந்து அந்த மொபைல் பேர் ப்ரைம் கிடையாது, இவங்க வந்து அமேசான் ப்ரைம் ஃபர்ஸ்ட் 3 மந்த் வந்து அலாட் பண்ணுறாங்க, ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இதுக்காக வந்து நம்ம மொபைல் வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா வாங்கலாம் தேவையில்லை. பட் சாம்சங் கேலக்ஸி M31 பொறுத்தவரைக்கும் நல்லாவே இருக்கும், ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் மொபைல் சொல்லலாம். ஸோ ஒரு நார்மல் யூசேஜுக்கு டே டு டே டாஸ்க்லாம் யூஸ் பண்ண போறீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் மோர் தென் எனஃப்.
கேமிங்லாம் அதிகமாக விளையாடுறீங்கன்னா இக்னோர் பண்ணிட்டீங்க. ஸோ உங்ககிட்ட வந்து ஒரு 15,000 ரூபாயிலேருந்து 25,000 ரூபாய்க்குள்ளே இருக்குன்னா நிறைய ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. போக்கோ X3 இருக்குது, ரியல்மி 7 ப்ரோ இருக்குது, ஒன் ப்ளஸ் இருக்குது, ஓகே ஒன் ப்ளஸ் நாட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சாம்சங் கேலக்ஸி M51 பெரிய பேட்டரி ஸ்மார்ட் ஃபோனு நல்லாவே இருக்கும். இதில் வந்து அந்த எக்ஸனோஸ் 9611 அதுவே வந்து யூஸ் பண்ணாமல் ஸ்னாப் ட்ராகன் 720G யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம், புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அதுக்காகவே நான் ஸ்பெஷலாக வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். M51ன்றது ஒரு பேட்டரி பேக்கப்பும் அதிகமாக இருக்குது, கேமராவும் அதிகமாக இருக்குது, அட் த சேம் டைம் ப்ராசஸர் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஆம்லோ டிஸ்பிளே. உங்ககிட்ட வந்து HDFC பேங்கோ இல்லை SBIO இல்லை ஆக்சிஸ் பேங்கோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சவங்கள்ட்ட இருந்தாலும் பரவாயில்ல, கேட்டு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த டைமில் வாங்கணும்னு ஐடியா வந்துடும், ஐடியா வர வச்சுருவாங்க அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில், பிகாஸ் அந்தளவுக்கு ஆஃபர் கொடுப்பாங்க. அதனால் வந்து கேட்டு வச்சுக்கோங்க, வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒன் ப்ளஸ்லேயே வந்து நிறைய ஆஃபர் பண்ணுறாங்க. ஐஃபோனும் வந்து 50,000 ரூபாய்க்குள்ளே வருது, அவங்க ஐஃபோன் 11 ப்ரோ வந்து 50,000 ரூபாய்க்கு வந்து இது பண்ணுறாங்க, ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ நிறைய விஷயம் வந்து நோ காஸ்ட் இஎம்ஐ, நிறையா பேங்க் ஆஃபர்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து கொண்டு வராங்க. ஸோ நீங்கள் வந்து அத்தியாவசியமான பொருள் மட்டும் ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க, அதை மட்டும் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் சேலில் ஆர்டர் பண்ணி ஃபெஸ்டிவலை என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக வந்து லேப்டாப், ஸ்மார்ட் ஃபோன், ஏசி, வாஷிங் மிஷின் எல்லாம் கண்டுட்டு வரும். நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க, அந்த பெல் ஐக்கன் மட்டும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக ஒரு நல்ல டெக் அப்டேட் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தமிழ் வளர்ப்போம், அறிவோம் டெக்னாலஜி. வணக்கம்.